ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே பெஸ்ட் காம்பினேஷனாக ஆலு கறியும் பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுலில் ஒரு 2 டம்ளர் போல பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான ரைஸ் யூஸ் பண்ணி கூட இந்த வெஜிடபிள் புலாவ் ரெடி பண்ணலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் ஊறி வந்தாலே போதும். தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேங்க. அரிசி ஊறுறக்குள்ள நம்ம புலாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 நட்சத்திர பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். புலவு பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ் வந்து கம்மியா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். அதனால ஸ்பைசஸ் வந்து அளவாவே சேர்த்துக்குவோம். 1 பிரியாணி இலை ஆட் பண் ணிக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதோடவே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய 2 கீறி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம பிரியாணிக்கு செய்யற மாதிரி வெங்காயம் நல்லா டார்க் கலர்ல வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பாத்தீங்கன்னா 3 to 4 பேர் வந்து சாப்பிடலாம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இதோடவே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். தக்காளி ரொம்ப சாஃப்டா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். 1 1/2 கப் போல தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தயிர் சேர்த்தும் போது ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதோடவே 4 பீன்ஸ், 1 1/2 கப் போல பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்க தேவைக்கான அளவுக்கு காய்கறி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். காய்கறி சேர்த்து 1-2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப தண்ணியும் சேர்த்து இதோடவே உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கை அளவுக்கு மல்லித்தலைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க. மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃபிளேம்ல வச்சு 1-5 நிமிஷம் போல அப்படியே விட்டுருவோம். இப்ப பாருங்க, 1-5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே விட்டுருந்தேன். தண்ணியும் ரைஸும் நல்லா ஈக்குவலா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடியில இருந்து கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் 1-5 நிமிஷம் போல நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கலாம். நல்லா குக்காயி வரட்டும். மூடி போட்டு வச்சிருவோம். இப்போ 1-5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே நல்லா மூடி போட்டு வச்சிருந்தேன். நல்லா பாத்தீங்கன்னா ரைஸ் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் அடியில இருந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சிருவோம். அரிசி வேகிற அளவுக்கு இந்த மாதிரி ஹை ஃபிளேமுக்கும் ஸ்லோ ஃபிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப மீடியம் ஃபிளேம்லயே 1-5 நிமிஷம் போல வச்சிருந்தேன். இப்ப நல்லா நம்மளோட ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துருச்சு. நம்மளோட புலவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடியில இருந்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்ப இதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா நெய் சேர்த்தும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் சேர்த்துட்டு அப்படியே நான் விட்டுறேன். மூடி போட்டு வச்சிருவோம். ஸ்லோ ஃபிளேம்ல 1-5 நிமிஷம் போல இருக்கட்டும். ஸ்லோ ஃபிளேம்ல 1-5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆலு கறி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக அடுப்புல பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 துண்டு பட்டை சின்னதா சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் போல கரம் மசால் தூள் சேர்த்துக்குவோம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பொடி சேர்த்து ஒரு செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே ஒரு கப் போல தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் போல தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்தும் போது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே விட்டுருவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இதோடவே ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணியையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஆலூ கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருக்குங்க. புலா வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்யறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். நல்லா கலந்து விட்டுறேன். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுருவோம். சிம்பிளான ஆலு கறி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட புலாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நெய் சேர்த்து விட்டுருந்தேன். நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. ரொம்பவே அருமையான ரெசிபி. மெதுவாக அப்படியே சாதம் உடையாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி புலாவெல்லாம் நீங்கள் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இதே போல் வெஜிடபிள் புலாவையும் ஆலூ கறியவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள் புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட வெஜிடபிள் புலாவையும் ஆலூ கறியவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.